வெல்கம் பேக் டு கைஸ், இதான் நம்ம சேனல் Z2A. நான் தான் உங்கள் விக்டர் கைஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் ஒரு ரெண்டு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு வியூஸ் வந்து கேட்டிருந்தார், ஒரு ஸ்கூட்டரில் ஒரு லாங் ட்ரைவ் போகிற மாதிரி ஒரு வண்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் கைஸ். எந்தெந்த கம்பெனிலேருந்து போடுறேன்னா, டிவிஎஸ்லேருந்து ஒரு வண்டியும் யமஹாலேருந்தும் ஒரு வண்டியும் நான் போடலான் இருக்கேன் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிவிஎஸ்லேருந்து எந்த வண்டின்னு பார்க்கலாம். டிவிஎஸ்லேருந்து NTorq 125 ரேசிங் எடிஷன் BS6 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. மேட் ரெட்டு, மேட் சில்வர், மேட் ஒயிட், மேட் எல்லோ, மெட்டாலிக் ப்ளூன்னு சொல்லிட்டு அந்தந்த கலரில் கிடைக்குது நம்மளுக்கு. இதோட ஆன்ரோடு ப்ரைஸுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90,000 கிட்டே வரும். இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது கரெக்டு தான் இந்த வண்டிக்கு. ஏன்னா இது 125cc BS6 எடிஷனில் இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ், ஓவரால் மைலேஜை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 45 km/l கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதோட வண்டியோட சிசி வந்து 124.8cc இருக்குது. சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வருது. மேக்ஸிமம் இதோட பவர் பார்த்திங்கன்னா 9.38 PS அட் 7000 RPMல வருது. மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 10.5 Nm அட் 5500 RPMல வருது. நம்ம ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிரேக் வருது. பேக் சைடில் வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி. இதோட வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா 5 லிட்டர் 800 கிராம் லிட்டர் இதில் பிடிக்கும். நோ ஏபிஎஸ், இதில் ஏபிஎஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து ரெண்டுமே டெயில் லேம்பும் சரி, ஹெட் லேம்பும் சரி, ரெண்டுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து டியூப்லெஸில் வருது. இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தோம்னா 118 kg இருக்கிறது. இன்னும் இதோட கம்ஃபர்ட் நம்ம பார்த்தோம்னா, இது லாங் ட்ரைவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட் வைஸும் சரி, நம்ம ஹேண்ட் பொசிஷனும் சரி, கொஞ்சம் நல்லா இருக்குது. வண்டி பார்க்க லுக் சும்மா சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் வந்து 2 கலரு, எல்லோ அண்டு ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே அலாய் வீலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே 2018 இருந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து 2018 மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ BS6 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கொஞ்சம் நீங்கள் லுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதிரி வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டு போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி மாதிரி இருக்கும். அது 150cc அந்த வண்டி. அந்த வண்டி மாதிரியே இதோட லுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹைவேஸில் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வைஸும் சரி, நம்மளுக்கு வந்து டியூரபிலிட்டி கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக வண்டி வந்து அலாயாமல் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஏரோ டைனாமிக்கில் இது வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் இந்த வண்டியை. கண்டிப்பாக அதனால் இந்த வண்டி வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லணும். மைலேஜ் கூட நம்மளுக்கு 45 தருது 125cc பைக்கில். இப்போ நம்ம வந்து இவ்வளோதான் கைஸ் டிவிஎஸ் NTorq பற்றி சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வண்டியை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து எந்த வண்டியை வச்சுருக்கோம் நம்ம இப்போ பார்க்கலாம். Yamaha ZR 125 BS6 பற்றி தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ்லேருந்து NTorq பார்த்தோம். இப்போ வந்து Yamaha Ray ZR 125 BS6 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருந்த மாதிரி அதே 125cc தான் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. மைலேஜ் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 66 km/h கொடுத்துருக்காங்க. இதோட கலர் வேரியண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் பிளாக், அதுக்கப்புறம் டார்க்கு பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர் அவைலபிளாக இருக்குது Yamaha Ray ZR 125cc BS6ல். இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின், 4 ஸ்டோக் SOHC 2 valve இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 8.9 PS அட் 6500 RPMல வருது. இதில் தான் நம்ம NTorq விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டார்க் வந்து நம்ம பார்த்தோம்னா 9.7 Nm அட் 5000 RPMல கொடுத்துருக்காங்க. இதுவும் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் என்எம்மு. இதோட ஃப்ரண்ட் வந்து டிஸ்க், பேக் வந்து ட்ரம் அதே போல தான். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5.2 liters கொடுத்துருக்காங்க. இதோட ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 110ல் வந்து 110 to 100ல் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பைக்கு. அப்புறம் வந்து இந்த வண்டியோட கம்ஃபர்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சிட்டி கம்ஃபர்ட்டுக்கு இது கொஞ்சம் செட் ஆகும். ஆனால் என்ட்ராக் மாதிரி இது கொஞ்சம் ஹைட்டாலாம் கிடையாது, இது கொஞ்சம் ஷார்ட் ரைட் இருக்க மாதிரி தான் தெரியுது. இது வந்து சிட்டிஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லேடிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹைவேஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம Yamaha இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரண்டியாக சொல்லலாம், டாப் நாச்சாக இருக்கும்னு தான் சொல்லலாம். எப்படி வேணால் நம்ம ப்ரெஷர் பண்ணி கூட ஓட்டிக்கலாம், எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது. அந்த விஷயத்தில் நம்ம வந்து Yamaha வந்து பாராட்டலாம். மற்றபடி இதோட மைலேஜஸ் நம்ம 66 மைலேஜ் சொல்லிட்டேன். இதோட இன்ஜின் கில் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ BS6ல் எல்லாத்துலேயும் அதுலேயும் சரி, என்ட்ராக்லேயும் சரி, கில் ஸ்விட்சும் கொடுப்பாங்க, செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சும் கொடுப்பாங்க. ஏன்னா சாவியை திருப்பி நம்ம வந்து ஆஃப் பண்ண தேவையில்ல, ஸ்விட்ச் இருக்கும். அது கியர் வண்டிலாம் இருக்க மாதிரி அதே போல் இப்போ எல்லா வண்டியிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த வண்டியில் இருக்குது, இந்த ரெண்டு வண்டியிலையும். இந்த வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 8 கிலோ கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இது 99 kilograms தான் வருது, ரொம்ப வெயிட்லெஸ் தான். இது ஐஎஸ் கண்டிப்பாக சூட்டாகுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதோட வண்டியோட ஏரோடைனாமிக்கும் கொஞ்சம் சரியாக பில்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ட்ராக் வந்து சும்மா பக்காவாக ஹைவே, சிட்டி எல்லாத்துக்கும் பொருந்தும். மைலேஜே 45 தருது. ஆனால் இது வந்து மைலேஜ் கொஞ்சம் நல்லா தருது, 66 மைலேஜ் தருது. உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்ட்ராக்னு நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சர்வீஸ் விட்டு ப்ராப்பராக 2500 km ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றி 5000 km வந்து சர்வீஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவிஎஸ் என்ட்ராக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதெல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Yamaha Ray ZR 125 சிசியை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். 75,000 கிட்ட வருது. இது வந்து ஆன்ரோடு, சென்னை ஆன்ரோடு ப்ரைஸு. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க Yamaha ஷோரூமில் போய் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா இதை எடுக்கலாம், என்ட்ராக் பிடிச்சிருந்தா என்ட்ராக் எடுக்கலாம். நான் ரெண்டு வண்டியில் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஹைவேஸ்க்கு வந்து கண்டிப்பாக என்ட்ராக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து கண்டிப்பாக நான் என்ட்ராக் தான் சொல்லுவேன். கொஞ்சம் அவர் ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் அந்த வண்டி வந்து பக்காவாக இருக்கும், ஹைவேஸ்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். பக்காவாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் Yamaha அப்படி கிடையாது, நம்ம அடின்னு கூட அடிக்கலாம். மைலேஜ் நம்மளுக்கு சர்வீஸ் டைம் கூட கொஞ்சம் ஒரு 500 km எக்ஸ்ட்ரா கூட விடலாம். ஆனால் டிவிஎஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்ட் டைமுக்கு 2500 km அதுக்கு கரெக்டாக போய் இன்ஜின் ஆயில் மாற்றிடணும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க காய்ஸ். உங்களுக்கு இப்போ எந்த வண்டி வாங்கணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் போய் உங்கள் பைக் ஷோரூமில் போய் நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்கும். என் வீடியோவை பார்த்து உங்களுக்கு எது வாங்கலான்னு கூட ஒரு முடிவு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரிலாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.